எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ் நூடுல்ஸ். சோ இந்த நூடுல்ஸ் நான் எப்படி பண்ணேன்னு சொல்றேன். அந்த நூடுல்ஸ் பேக்லயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து டேஸ்ட் மேக்கருமே அதுல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல அது எவ்வளவு நேரம் வந்து பாயில் பண்ணணும் எல்லாமே அந்த பேக்லயே போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு நம்ம வந்து பாயிலிங் வாட்டர்ல அந்த நூடுல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நான் வந்து முழுசா அப்படியே போட்டிருக்கேன், நீங்க உடச்சு கூட போட்டுக்கலாம். நான் இதுலயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் மேக்கரே ஆல்ரெடி உப்பு இருக்கும், நான் இருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சோ அப்படி ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கும். நம்ம வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதை வந்து பச்சை தண்ணியில், அதாவது கோல்டு வாட்டர்லயும் கொஞ்சம் வந்து தண்ணியில வந்து இந்த நூடுல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தனியா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில ஆயில் ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் பச்சை மிளகா நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல பச்சை மிளகா போடாட்டியும் ஓகே தான். சோ வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினதுக்கு அப்புறமா நாம வந்து தக்காளி சேர்த்த போறோம். நான் வந்து தக்காளி தான் இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன். நான் எந்த சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்க உங்களுக்கு சாஸ் வேணும்னா நீங்க டொமேட்டோ சாஸ் இல்ல சோய் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ்வலாவே எந்த சாஸ்மே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதனால வந்துட்டு இன்னைக்கு தக்காளி மட்டும்தான் இதுல ஆட் பண்றேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த டேஸ்ட் மேக்கர் பவுடரையும் நம்ம இதுல சேர்த்திக்கலாம். இந்த டேஸ்ட் மேக்கர்லயே காரமும் இருக்கும், இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையான வெஜிடபிள்ஸோ அதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கோஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பீன்ஸ் ஆட் பண்ணலாம், அப்படி இல்ல பட்டாணி உருளைக்கிழங்கு. ஆனா பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் ஆட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், வேக வச்சு இதுல வந்து சேர்த்திக்கலாம். சோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் குக் கூட வந்து வேக வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த நூடுல்ஸ் இருக்குல்லையா, அது நம்ம பாயில் பண்ண நூடுல்ஸையும் இதில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வந்து ஒரு ரெசிபி இது. பிரேக்ஃபாஸ்ட்கோ இல்லை டின்னருக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு வேணால் நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி இது, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணி நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுலயே மஷ்ரூம் நூடுல்ஸ் வேணாலும் மஷ்ரூம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக. இல்லை இது கூடவே மஷ்ரூம் போடலாம், அப்படி இல்லை காலிஃபிளவர் வேக வச்சு ஆட் பண்ணலாம், ப்ரக்கோலி வேக வச்சு ஆட் பண்ணலாம். ஸோ இது நீங்க எவ்வளோ வெரைட்டிஸ் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஈவன் முட்டை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி கூட நீங்க இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.